குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது தற்போதைய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் அடுத்த மாதம் பத்தாம் தேதி நிறைவடைகிறது இதையடுத்து புதிய குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது எதிர்க்கட்சிகளின் சார்பாக நிறுத்தப்பட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் மார்கரேட் ஆல்வா இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் அவருடன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ராகுல்காந்தி மல்லிகார்ஜுன கார்கே ஜெய்ராம் ரமேஷ் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் ஷரத் பவார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சீதாராம் யெச்சூரி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள ஜெகதீப் தங்கர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைவதையடுத்து நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் இந்த தேர்தலில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளைச் சேர்ந்த எழுநூற்று எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ளனர்